மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வி என்புடன் பதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வி என்புடன் பதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வி என்புடன் பதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது கண்மணியே கண்ணுரங்கு என்ற தாளாட்டு பாடலை பற்றி பார்த்தோம். பூஞ்சோலை விழித்திறந்து தமிழ்பூய் எடுத்து இசையுடன் பாடி உலகம் புகழ வந்தாயோ, தந்தத்தினால் தொட்டில் செய்து அதில் தங்கத்தில் பூ பதித்து செல்வமாய் உறங்க வந்தேன், சேர நாட்டின் முத்தேனோ. வீட்டிற்கு வந்த விருந்தினரை இன்முகத்தோடு வரவேற்று வாழை இலையில் அறுசுவை உணவளிக்கும் சோழ நாட்டின் முக்கணியோ. ஊர் மக்கள் குளித்திட குளம் வெட்டி மனித குலம் வாழ்ந்திட அணை கட்டி குடிமக்களின் பசியை போக்கும் பாண்டிய நாட்டு முத்தமிழோ. கண்ணாகவும் கண்ணின் மணியாகவும் விளங்கும் நீ கண்ணுரங்கு கண்ணுரங்கு என்ற தாளாட்டு பாடலை பற்றி நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது உரைநடை உலகம் தமிழர் பெருவிழா. தமிழர்களினுடைய பெருவிழாவாக கொண்டாடப்படுகின்ற நம்முடைய பண்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கின்ற ஒரு இனிய விழாவினை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்யக்கூடிய ஒரு இனிய விழாவாக இருக்கக்கூடிய தமிழர் திருநாள் பொங்கல் விழாவை பற்றி இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்வோமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கமின் 29 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. தமிழர் பெருவிழா. விரும்பி கொண்டாடுவது விழா எனப்படும். உறவுகள் ஒன்று கூடி கொண்டாடும் விழாக்கள் மனதிற்கு மகிழ்வை தரும், மனிதரிடையே ஒற்றுமையை வளர்க்கும். அனைவரும் விரும்பி கொண்டாடக்கூடியதுதான் விழாக்கள் என்பது. அனைவருமே ஒன்று கூடி கொண்டாட்டத்தினுடைய நிகழ்வாக இருக்கக்கூடியதுதான் விழாக்கள் என்பது. உறவுகள் அனைத்துமே ஒன்று கூடி நின்று கொண்டாடக்கூடிய அந்த திருவிழாக்களானது காண்பவர்களினுடைய மனதிற்கும் அதில் கலந்து கொள்பவர்களினுடைய மனதிற்கும் பெருமகிழ்வை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். அது மட்டுமல்லாது அவ்விழாவில் அனைவரும் கலந்து கொள்ளும் பொழுது அனைவரிடத்திலும் ஒற்றுமை உணர்வை வளர்க்கக்கூடியதாகவும் அனைவரும் ஒன்றுபட்டவர்கள், அங்கு ஏற்றத்தாழ்வு என்பதில்லை, வேறுபாடு என்பதில்லை என்று வேற்றுமையை அகற்றி ஒற்றுமையை வளர்க்கக்கூடிய ஒரு விழாவாக நடைபெறக்கூடியவை.
தமிழரின் நாகரீகம், வீரம் ஆகியவற்றை எடுத்துக்காட்டும் வகையில் பல விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. விழாக்கள் நமது பண்பாட்டை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கின்றன. தமிழர்க்கே உரிய சிறப்பான விழாவை பற்றி அறிவோம். வாருங்கள். தமிழர்களினுடைய நாகரீகம், தமிழர்களினுடைய வீரம் ஆகியவற்றை எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் பல விழாக்களானது கொண்டாடப்படுகின்றது. எத்தகைய நாகரீக வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், தங்களுடைய பண்பாட்டை எந்தளவிற்கு பின்பற்றி வருகின்றார்கள், அதே சமயத்தில் எத்தகைய வீரமிக்கவர்களாக இருந்தார்கள் என்றவற்றை எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் பல விழாக்களானது கொண்டாடப்படுகின்றது. பொங்கல் திருவிழா, மாட்டுப்பொங்கல், அதனுடைய நிகழ்வாக நடைபெறக்கூடிய ஏறு தழுவுதல், இவை எல்லாமே விழாக்களானது நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய பாரம்பரியத்தை, நம்முடைய நாகரீகத்தை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில் அவை அமைகின்றன. அடுத்த தலைமுறையினருக்கு நம்முடைய பண்பாட்டை அவர்களுக்கு எடுத்து அளிக்கும் விதமாக அமையக்கூடியவைதான் இந்த விழாக்களானது. தமிழருக்கே உரியதான ஒரு சிறப்பான விழாவை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். இன்னும் 10 தினங்களில் அந்த விழாவை நாம் சீரும் சிறப்புமாக கொண்டாட இருக்கின்றோம். இல்லையா மாணவர்களே, அந்த விழாவை பற்றி ஒரு சில நிகழ்வுகளை நாம் பாடத்தின் வாயிலாக கண்டுகளிப்போம். இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறையாகும். இயற்கையை வணங்குதல் தமிழர் மரபு. தமிழர் கொண்டாடும் பல விழாக்கள் இயற்கையை போற்றும் வகையிலேயே அமைந்து இருக்கின்றன. அவற்றுள் சிறப்பானது பொங்கல் விழா ஆகும். இது தமிழர் திருநாள் என்றும் போற்றப்படுகின்றது. இயற்கையோடு இணைந்து வாழ்வதுதான் பல தமிழர்களினுடைய வாழ்க்கை முறையாக இருந்து வந்தது. இயற்கையோடு இணைந்து, இயற்கையான உணவுகளை உண்டு, இயற்கைக்கு எவ்வித சேதத்தையும் விளைவிக்காமல் அதனோடு இணைந்து வாழ்ந்த வாழ்க்கை பல தமிழர்களினுடைய வாழ்க்கை முறையானது. அப்படி தங்களுடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இயற்கையினை போற்றி வணங்குவது என்பது தமிழர்களினுடைய தொன்று தொட்டு வருகின்ற மரபாக இருந்து வருகின்றது. தமிழர்கள் கொண்டாடக்கூடிய பல்வேறு விதமான விழாக்கள், பொங்கல் விழாவாகட்டும் அல்லது சித்திரை திருவிழாவாகட்டும், கார்த்திகை தீப திருவிழாவாகட்டும், மார்கழி திருவிழாவாகட்டும், ஆடி திருவிழாவாகட்டும், அல்லது அவர்களினுடைய ஊர்களில் இருக்கக்கூடிய கோவில் திருவிழாக்களாகட்டும், இப்படி அவர்கள் கொண்டாடக்கூடிய பல விழாக்களானது இயற்கையை போற்றுகின்ற வகையில் அமைந்திருக்கின்றன அந்த விழாக்களானது. அவற்றுள் மிகவும் சிறப்பானதாக இருக்கக்கூடிய ஒரு விழா என்றால் அது பொங்கல் விழா. பல்வேறு விழாக்களை அவர்கள் இயற்கையை போற்றும் வகையில் அமைந்திருந்தாலும் அதில் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு விழா என்றால் அது பொங்கல் திருவிழா. அது தமிழர் திருநாள் என்றும் போற்றப்படுகின்றது. அந்த பொங்கல் விழாதான் தமிழர் திருநாள், தமிழர்களினுடைய திருநாள் என்று போற்றப்படக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா. உழவர்கள் ஆடித்திங்களில் விதைப்பார்கள், தைத்திங்களில் அறுவடை செய்து பயனடைவார்கள். தைத்திங்களின் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுவர். எனவே திருவிழாவை அறுவடை திருவிழா என்றும் அழைப்பர்.
அந்த சமயத்தில் இயற்கை என்னை பசுமையான ஆடை உடுத்தி பழநிற பூக்களை சூடியிருப்பாள். காயும் கனியும் கரும்பும் எங்கு பார்த்தாலும் விளைந்து காட்சி தரும். உழவர்கள் இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் இந்நாளில் நன்றி தெரிவித்து மகிழ்கின்றனர். எனவே இவ்விழாவை உழவர் திருநாள் என்றும் கூறுவர். பொங்கல் திருநாள் 2 நாட்கள் முதல் 4 நாட்கள் வரை கொண்டாடப்படுகிறது. இது வட்டாரத்திற்கு வட்டாரம் மாறுபடுகிறது. கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யக்கூடிய ஒரு விழா என்றால் அது பொங்கல் திருவிழா. தங்களுடைய உழவு தொழிலுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் கதிரவனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அவருக்கு கொண்டாடக்கூடிய ஒரு மாபெரும் விழாதான், அவருக்கு நன்றி செலுத்துவதற்காக கொண்டாடக்கூடிய ஒரு மாபெரும் விழாதான் பொங்கல் திருவிழா என்பது. உழவர் பெருமக்கள் ஆடி மாதத்தில் விதை விதைப்பார்கள். ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்வார்கள். அப்படி ஆடி மாதத்தில்தான் விதைகளை விதைப்பார்கள். ஆடி மாதத்தில் விதைத்து அதனை தை மாதத்தில் அறுவடை செய்வார்கள். அப்படி தை மாதத்தில் அறுவடை செய்து அதனுடைய பயனை அவர்கள் அடைவார்கள். தை மாதத்தினுடைய முதல் நாளில் பொங்கலிட்டு கதிரவனுக்கு வழிபாடு செய்வார்கள். அதனால்தான் அத்திருவிழாவை அறுவடை திருவிழா என்றும் அழைக்கின்றார்கள். அந்த சமயத்தில்தான் இயற்கை எண்ணெய் பசுமையான ஆடைகளை உடுத்தி பல்வேறு நிறமுடைய பூக்களை சூடி மகிழ்ந்திருப்பாள். எங்கு பார்த்தாலும் காயும் கனியும் கரும்பும் விளைந்து பச்சை பசேல் என்று காட்சி தரும். அதோடு உழவர் பெருமக்கள் இயற்கைக்கும் தங்களோடு உழைத்த கால்நடைகளுக்கும் அந்நாளில் நன்றி தெரிவித்து மகிழ்வார்கள். அதனால் தான் அந்த விழாவை உழவர் திருநாள் என்றும் குறிப்பிடுகின்றார்கள். பொங்கல் திருநாளானது 2 நாட்களிலிருந்து 4 நாட்கள் வரை தொடர்ச்சியாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இது அந்தந்த வட்டாரத்திற்கு வட்டாரம் மாறுபடுகின்றது. அதில் முதலில் நாம் கொண்டாடக்கூடியது போகி திருநாள் என்பது. மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது ஆன்றோர் மொழி. வீட்டில் உள்ள பயனற்ற பொருள்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் போகி திருநாள். இது மார்கழி மாதத்தின் இறுதி நாளாகும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது இது ஒரு ஆன்றோர் மொழி. நன்னூலில் குறிப்பிடப்படுகின்ற பவணந்தி முனிவர் குறிப்பிடுகின்ற ஒரு ஆன்றோர் வாக்கு பழையன கழிதல். பழையனவற்றை நமக்கு பயனில்லாதவற்றை நீக்கிவிட்டு அந்த பொருட்களை வீட்டிலிருந்து அகற்றிவிட்டு புதியனவற்றுக்கு வழி கொடுப்பது. அது வீட்டில் மட்டுமல்ல நம்முடைய மனதிலும் தான். நம்முடைய மனதில் பயனற்று இருக்கக்கூடிய தேவையில்லாத இருக்கக்கூடிய எண்ணங்களை எல்லாமே நீக்கிவிட்டு புதிய எண்ணங்களுக்கு புதிய சிந்தனைகளுக்கு வழிவிடக்கூடிய ஒரு நன்னாள் தான் போகி திருநாள் என்பது. இது மார்கழி மாதத்தினுடைய இறுதி நாளில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருநாள். அந்த நாளில்தான் தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பயனில்லாத இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாமே அகற்றி வீட்டை தூய்மை செய்யக்கூடிய ஒரு நன்னாளாக அமையும். வாழ்க்கைக்கு வளம் தரும் மழைக்கடுவளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. வாழ்க்கைக்கு வளம் தரக்கூடிய மழைக்கடவுள் வருண பகவான் அவரை வழிபடுகின்ற நோக்கில் அன்றைய காலகட்டத்தில் போகி பண்டிகையானது இந்திர விழாவாக, அதாவது தேவர்களினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய தேவேந்திரன் அவருக்கு கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவாக அவ
போகி பண்டிகையை கொண்டாடினார்கள் அன்றைய காலகட்டத்தில். இன்று நாம் வீட்டை தூய்மை செய்யக்கூடிய ஒரு திருநாளாக கொண்டாடுகின்றோம். வீட்டை தூய்மை செய்து காலையில் காப்பு கட்டுவோம். ஆவாரம் பூத்தலை, அடுத்து பூளப்பூத்தலை, வேப்பம்பூ, வேம்பு இலை, இவை மூன்றையும் ஒன்றாக இணைத்து நம்முடைய வீடுகளில் கட்டி வைப்போம். வீடுகளினுடைய நான்கு மூலைகளிலும், அடுத்து ஒரு சில இடங்களில் எந்தெந்த இடங்களில் தேவையோ அந்தந்த இடங்களில் எல்லாமே வீட்டை சுற்றிலும் இவை மூன்றையும் நாம் அமைத்திருப்போம். வேப்பந்தலை, ஆவாரம் பூத்தலை, பூளப்பூத்தலை, இவை மருத்துவ குணம் மிகுந்தது என்ற காரணத்தினால்தான் நம்முடைய முன்னோர்கள் அன்றைய காலத்திலிருந்து அதனை பின்பற்றி வருகின்றார்கள். அப்படி கொண்டாடக்கூடிய திருவிழாதான் போகி திருநாள் என்பது. புரிந்ததா மன்னர்களே? நன்றி. பொங்கல் திருநாள். தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாளாகும். இத்திருநாள் அன்று வாசலில் வண்ணக் கோலமிடுவர், மாவிலை தோரணம் கட்டுவர், புதுப்பானையில் புத்தரிசியோடு வெல்லம் முந்திரி நெய் சேர்த்து பொங்கலிடுவர். பொங்கல் என்பதற்கும் பொங்கி பெருகி வருவது என்பது பொருள். பொங்கல் பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என்று மங்கள ஒளி எழுப்பி போற்றுவர். பொங்கல் பொங்கி வருவது போல் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி பெருகும் என்பது மக்களின் நம்பிக்கையாகும். பின்னர் தலைவாழை இலையிட்டு பொங்கலை படைப்பர். கரும்பு, மஞ்சள் குத்து, தேங்காய், பழங்கள், வெற்றிலை, பாக்கு ஆகியவற்றை வைத்து வழிபடுவார்கள். விளைச்சலுக்கு காரணமான கதிரவனை நன்றியோடு வணங்கி மகிழ்வர். சர்க்கரை பொங்கலை அனைவருக்கும் அளித்து தாமும் உண்டு மகிழ்வர். பொங்கல் திருநாள் தை மாதத்தினுடைய முதல் நாள் அதுதான் பொங்கல் திருநாள் என்பது. அந்த பொங்கல் திருநாள் அன்று வாசல் தெளித்து அதில் பல வண்ணங்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடிய கோலங்களை வரைவார்கள். அடுத்து வீடுகளின் முன்பு மாவிலையால் தோரணத்தை கட்டுவார்கள். புதுப்பானைகளை கொண்டு வந்து வைத்து அதில் புத்தரிசியை பச்சரிசியை இட்டு வெல்லம் முந்திரி நெய் ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்தமைத்து பொங்கல் வைப்பார்கள். பொங்கல் பொங்கி பெருகக்கூடிய அந்த சூழல் பொங்கல் என்பதற்கு பொங்கி பெருகி வருவது என்பது பொருள். பொங்கல் அப்படின்னாலே பொங்கி பெருகி வருவது என்பது பொருள். அப்படி பொங்கலானது பொங்கி வரக்கூடிய அந்த சமயத்தில் பொங்கலோ பொங்கல் என்று மங்கள ஒளி எழுப்பி போற்றுவார்கள். எப்படி பொங்கலானது பொங்கி பெருகி வருகின்றதோ அதனை போல நம்முடைய வாழ்விலும் மகிழ்ச்சியானது அந்த பொங்கலை போல பொங்கி பெருகும் என்பது மக்களினுடைய நம்பிக்கை. பொங்கலை வைக்கும் பொழுது அந்த புதுப்பானையில் மஞ்சள் கொத்தினை, மஞ்சளும் இஞ்சியும் சேர்ந்து கட்டியிருக்கக்கூடிய கொத்தினை கட்டியிருப்பார்கள். அதன் பிறகு கரும்புகளை நட்டு வைத்து கரும்புகளை அதன் மீது அந்த சுற்றிலும் பொங்கல் பானையை சுற்றிலும் நிற்க வைத்து பொங்கலை வைப்பார்கள். பொங்கல் பொங்கி வந்த பிறகு தலைவாழை இலையில் பொங்கலை படைப்பார்கள். அதனோடு சேர்த்து கரும்பு, மஞ்சள் குத்து, தேங்காய், புளங்கள், வெற்றிலை பாக்கு, பூக்கள் இவற்றை வைத்து
வழிபாடு செய்வார்கள். யாருக்கு? கதிரவனுக்கு. ஏனென்றால் அவர்தான் விளைச்சலுக்கு காரணமாக இருக்கின்றார். பயிர்கள் நன்கு விளைவதற்கு காரணமாக இருக்கின்ற காரணத்தினால் கதிரவனை நன்றியோடு வணங்கி மகிழ்கின்றார்கள். அப்படி கதிரவனுக்கு வழிபாடு செய்த பிறகு அந்த சர்க்கரை பொங்கலை அனைவருக்கும் பகிர்ந்தளித்து தாமும் அதனை உண்டு மகிழ்வார்கள். தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது. தை முதல் நாளிலிருந்தே திருவள்ளுவர் ஆண்டானது தொடங்குகின்றது. ஒவ்வொரு வருடமும் தை முதல் நாள் அடுத்த திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகின்றது. அதேபோன்று தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் நாளாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. நம்முடைய வாழ்விற்கும் வளத்திற்கும் பெருமை சேர்க்கக்கூடிய கதிரவனை போற்றி மகிழக்கூடிய ஒரு நன்னாள் தான் பொங்கல் திருநாள் என்பது. பொங்கலானது பொங்கி பெருகி வருவதைப் போல நம் அனைவரினுடைய வீட்டிலும் மகிழ்ச்சி பொங்கலானது பொங்கி பெருகும். நன்றி. மாட்டுப்பொங்கல். பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல். மாடுகள் உழவர்களின் செல்வமாக மதிக்கப்படுகின்றன. மாடு என்னும் சொல்லுக்கு செல்வம் என்னும் பொருளும் உண்டு. உழவுக்கும் உழவர்க்கும் உற்ற துணையாக மாடுகள் விளங்குகின்றன. அவற்றிற்கு நன்றி செலுத்தும் வகையில் மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது. தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள். அடுத்த நாள் பொங்கலுக்கு அடுத்த நாள் கொண்டாடப்படுவது மாட்டுப்பொங்கலானது. ஏனென்றால் மாடுகள்தான் உழவர்களினுடைய பெருஞ்செல்வமாக போற்றி மதிக்கப்படுகின்றது. மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்பது பொருள். உழவுக்கும் உழவு தொழிலுக்கும் உழவர்களுக்கும் உற்ற துணையாக மாடுகள் விளங்குகின்றன. ஏறு கலப்பையை சுமந்து உழவு செய்வதிலாகட்டும், அந்த பயிர்கள் நன்கு விளைவதற்கு தேவையான உரங்களை தருவதிலாகட்டும், அவை விளைந்த பிறகு அறுவடை செய்து அவற்றை சுமந்து செல்வதிலாகட்டும், அடுத்து அவர்களுக்கு தேவையான பால், தயிர், நெய், வெண்ணெய் போன்றவற்றை தருவதிலாகட்டும், இப்படி உழவர்களுக்கும் உழவு தொழிலுக்கும் மிகவும் உற்ற துணையாக மாடுகள் சிறந்து விளங்குகின்றன. அப்படி சிறந்து விளங்கக்கூடிய மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருநாள் என்றால் அது மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் அன்று மாடுகளை நீராட்டுவார்கள். அவற்றினுடைய கொம்புகளை சீவி வண்ணங்கள் தீட்டுவர். மாடுகளின் கழுத்திலே மணிகளை கட்டுவர். பூவும் தழையும் சூட்டுவர். மாட்டுக்கு மஞ்சள் குங்குமம் இடுவர். பொங்கல், தேங்காய், பழங்கள், வெற்றிலை பாக்கு போன்றவற்றை படைத்து வழிபடுவர். மாட்டுப்பொங்கல் நாளிலோ அதற்கடுத்த நாளிலோ சில ஊர்களில் மஞ்சு விரட்டு நடைபெறும். மஞ்சு விரட்டு என்பது மாடுகளை அடக்கி தள்ளுவும் வீர விளையாட்டாகும். இவ்விளையாட்டு மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் என்றும் அழைக்கப்படுகிறது. மாட்டுப்பொங்கல் திருநாளன்று தங்களினுடைய பெருஞ்செல்வமாக இருக்கக்கூடிய மாடுகளை நீராட்டுவார்கள். அதனை குளிப்பாட்டுவார்கள். அதன் பிறகு மாடுகளினுடைய கொம்புகளை சீவி அதனுடைய கொம்புகளில் பல வர்ணங்களை பூசுவார்கள். அதன் பிறகு அதனுடைய கயிறுகளை மாற்றுவார்கள். புது கயிறுகளை அணிவிப்பார்கள். மூக்கணாங்கயிறு, கழுத்து கயிறு, பிடிகயிறு,
என்று கயிறுகளை மாற்றியமைப்பார்கள். மாடுகளினுடைய கழுத்தில் பல்வேறு விதமான மணிகளை கட்டி அவற்றை அழகு பார்ப்பார்கள். அதனுடைய கழுத்தில் பூக்களையும் தழைகளையும் சூட்டி மாலைகளை அணிவிப்பார்கள். அதனுடைய கொம்புகளில் பல வர்ணங்களை பூசி அந்த கொம்புகளிலும் மணிகளை கட்டி அதில் அலங்கார காகிதங்களை அதிலும் அதனுடைய கொம்புகளில் அணிவித்து அழகு பார்ப்பார்கள். அதன் பிறகு மாட்டுக்கு மஞ்சள் குங்குமம் இடுவார்கள். அதன் பிறகு பொங்கலை வைத்து பொங்கல் வைத்த பிறகு தலைவாழை இலை வைத்து பொங்கல், தேங்காய், பழங்கள், வெற்றிலை பாக்கு போன்றவற்றை படைத்து வழிபாடு செய்வார்கள். வழிபாடு செய்த பிறகு பொங்கலை தங்களுடைய செல்வமாக கருதுகின்ற மாடுகளுக்கு அவற்றை ஊட்டிவிடுவார்கள். மாட்டுப்பொங்கல் நாளிலோ அல்லது அதற்கடுத்த நாளிலோ சில ஊர்களில் மஞ்சு விரட்டானது நடைபெறும். மாட்டுப்பொங்கல் திருநாள் என்றோ அல்லது அதற்கடுத்த நாட்களிலோ ஒரு சில ஊர்களில் மஞ்சு விரட்டி என்பது நடைபெறுகின்றது. மஞ்சு விரட்டி என்பது மாடுகளை அடக்கி தழுவக்கூடிய ஒரு வீர விளையாட்டாக கருதப்படுகின்றது. அந்த வீர விளையாட்டு தான் மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் என்றும் அழைக்கப்படுகின்றது. பல ஊர்களில் பல பெயர்களில் அதனை அழைக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக மதுரை, ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் மிகவும் சிறப்பாக நடைபெறும். பாலமேடு, அவனியாபுரம், அலங்காநல்லூர் ஆகிய ஊர்களில் தொடர்ச்சியாக 3 நாட்கள் நடைபெறும் ஜல்லிக்கட்டு என்ற ஏறு தழுவுதல் வீர விளையாட்டானது. முதலில் பாலமேட்டில் நடைபெறும், அடுத்து அவனியாபுரத்தில் நடைபெறும். அதற்கடுத்த நாள் உலகம் முழுவதிலும் புகழ் பெற்று இருக்கக்கூடிய அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டானது நடைபெறும். உலகத்தினுடைய பல நாடுகளில் இருந்து பல சுற்றுலா பயணிகள் இதற்காகவே அலங்காநல்லூருக்கு வருகை தந்து பார்த்து ரசிப்பார்கள். அந்த அளவிற்கு உலகளவில் பிரசித்தி பெற்றதாக இருந்த ஒரு வீர விளையாட்டு தான் அலங்காநல்லூரில் நடைபெறுகின்ற ஏறு தழுவுதல் நிகழ்வானது. 100,000,000 மாடுகள் களத்தில் வாடிவாசல் வழியாக வெளியேறும். அதனை அடக்குவதற்காக 100,000,000 இளைஞர்கள் அங்கே காத்திருப்பார்கள். அதில் மாடுகளை அடக்கி தழுவக்கூடிய வீர இளைஞர்களுக்கு பல பரிசுகளானது வழங்கப்படும். அதில் காளைகளும் வெற்றி பெறுவதும் உண்டு. இது நம்முடைய வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வீர விளையாட்டாக நடைபெறுகின்றது. அன்றைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை தொடர்ந்து தொன்று தொற்று நடைபெறுகின்ற ஒரு வீர விளையாட்டு தான் ஏறு தழுவுதல் என்பது. அதே நாளில்தான் திருவள்ளுவர் ஆண்டானது கொண்டாடப்படுகின்றது. திருவள்ளுவர் கிமு அதாவது பொது ஆண்டுக்கு முன் 31 பிறந்தவர். எனவே திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டோடு 31 கூட்டிக்கொள்ள வேண்டும். தற்பொழுது 2021 என்றால் அதனோடு 31 கூட்டும் பொழுது 2052 திருவள்ளுவர் ஆண்டானது கொண்டாடப்படுகின்றது. புரிந்தத மன்னர்களே, நன்றி. காணும் பொங்கல். மாட்டுப்பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கலாகும். இந்நாளில் உற்றார், உறவினர் மற்றும் நண்பர் வீடுகளுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். குடும்பத்தினருடன் விரும்பிய இடங்களுக்கு சென்று மகிழ்வுடன் பொழுதை கழிப்பர்.
மேலும் பட்டிமன்றங்கள், கலை நிகழ்ச்சிகள் முதலியவற்றை நடத்துவர். விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்றோருக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டுவர். காணும் பொங்கலானது மாட்டுப்பொங்கலுக்கு அடுத்த நாள் கொண்டாடப்படுவது காணும் பொங்கல். இந்நாளில் தங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வார்கள். தன்னுடைய குடும்பத்தினரோடு விரும்பிய இடங்களுக்கு சென்று மகிழ்வோடு பொழுதை போக்குவார்கள். பூங்காக்கள், கடற்கரைகள் இதுபோன்ற இடங்களுக்கு தன்னுடைய குடும்பத்தினரோடு சென்று மகிழ்வோடு பொழுதை கழிப்பார்கள். அந்த சமயத்தில் பட்டிமன்றங்கள், கலை நிகழ்ச்சிகள் போன்றவற்றை நடத்துவார்கள். விளையாட்டுப் போட்டிகளும் நடத்துவார்கள். கோலப்போட்டி, சைக்கிள் ஓட்டும் போட்டி, ஓட்டப்பந்தயம், கயிறெழுத்தல், இசை நாற்காலி, கலை நிகழ்ச்சிகள், நடனம், பாட்டு, நாட்டியம் போன்ற நிகழ்ச்சிகளும் நடைபெறும். அந்த நாள் முழுவதுமே மகிழ்வோடு பொழுதை கழிப்பார்கள். விளையாட்டுப் போட்டிகளை நடத்தும் பொழுது அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டுவார்கள். காணும் பொங்கல் அன்று உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் இவர்களை கண்டு மகிழ்வரும் பொழுதும் பெரியவர்களை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்று வருவார்கள். அந்நாள் அன்று ஆயிரக்கணக்கானோர் ஒன்று சேர்ந்து விளையாடுவார்கள். சாதி மத பேதமின்றி பல்வேறு கொண்டாட்டங்களில் பங்கேற்று மகிழ்வார்கள். ஆற்றங்கரை, கடற்கரை மற்றும் சுற்றுலா தளங்களில் மக்கள் தங்களுடைய குடும்பத்தினரோடு கூடி மகிழ்வதனால் காணும் பொங்கலானது மக்களிடையே ஒற்றுமை உணர்வை வளர்ப்பதாக அமைகின்றது. இயற்கை, உழைப்பு, நன்றி உணர்வு, பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழாவே பொங்கல் விழா ஆகும். உலக எங்கும் உள்ள தமிழர்கள் பொங்கல் திருவிழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றனர். இயற்கை, உழைப்பு, நன்றி உணர்வு, பண்பாடு ஆகியவற்றை போற்றக்கூடிய விழாதான் பொங்கல் விழா. இயற்கைக்கு நன்றி செலுத்துவது, உழைப்புக்கு உழவுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மாடுகளுக்கு நன்றி செலுத்துவது நம்முடைய பண்பாடு. இவை அனைத்தையும் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் விழாதான் பொங்கல் திருவிழா. இதனை நாம் மட்டுமல்ல இந்த உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய தமிழர் பெருமக்கள் அந்த பொங்கல் திருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றார்கள். அறுவடை திருநாள் ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. பஞ்சாப் மாநிலத்தில் லோரி என்று கொண்டாடப்படுகிறது. குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் உத்தராயண் என்று பொங்கல் திருவிழாவானது கொண்டாடப்படுகின்றது. பல மாநிலங்களில் பல பெயர்களில் பொங்கல் திருவிழாவை கொண்டாடுகின்றார்கள். அத்தகைய சீரும் சிறப்பு மிகுந்த பொங்கல் திருவிழாவை மகிழ்வோடு, மன நிறைவோடு கொண்டாடுவோம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. மாணவ கண்மணிகளை, அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். போகி பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுகிறது? மார்கழி மாதத்தின் இறுதி நாள் போகி பண்டிகையாகும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற ஆன்றோர் மொழிக்கு ஏற்ப வீட்டில் உள்ள பயனற்ற பொருள்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்வதற்காகவே போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. உழவர்கள் ஏன் மாடுகளுக்கு நன்றி செலுத்துகின்றனர்? உழவுக்கும் உழவருக்கும் முற்ற துணையாக மாடுகள் விளங்குகின்றன. அவற்றிற்கு நன்றி செலுத்தும் வகையில் மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது. காணும் பொங்கலை மக்கள் இவ்வாறு கொண்டாடுகின்றனர். மாட்டுப்பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. உற்றார் உறவினர் மற்றும் நண்பர் வீடுகளுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். குடும்பத்தினருடன் விரும்பிய இடங்களுக்கு சென்று மகிழ்வுடன் பொழுதை போக்குவர். பட்டிமன்றங்கள், கலை நிகழ்ச்சிகள் முதலியவற்றை நடத்துவர். விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்றோருக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டுவர். இந்த மூன்று வினாக்கள் தான் வீட்டுப்பாடம்.
இதில் முதல் இரண்டு வினாக்களை ஒரு முறை எழுதி கொள்ளுங்கள், முழுமையும் படித்துக் கொள்ளுங்கள். எழுதுவது முதல் இரண்டு வினாக்கள் மட்டும், படிப்பது முழுமையும். தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுரை படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது தமிழர் பெருவிழாவை பற்றி பார்த்தோம். இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறையாகும். இயற்கையை வணங்குதல் தமிழர் மரபு. தமிழர் கொண்டாடும் பல விழாக்கள் இயற்கையை போற்றும் வகையிலே அமைந்திருக்கின்றன. அவற்றுள் சிறப்பானது பொங்கல் விழா. இது தமிழர் திருநாள் என்றும் போற்றப்படுகிறது. கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா. உழவர்கள் ஆடித்திங்களில் விதைப்பர், தைத்திங்களில் அறுவடை செய்து பயனடைவர். தைத்திங்களின் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுவர். ஆகவே திருவிழாவை அறுவடை திருவிழா என்று அழைப்பார்கள். உழவர்கள் இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் இந்நாளில் நன்றி தெரிவித்து மகிழ்கின்றனர். எனவே இவ்விழாவை உழவர் திருநாள் என்றும் கூறுவார்கள். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது ஆன்றோர் மொழி. வீட்டில் உள்ள பயனற்ற பொருள்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் போகை திருநாள். இது மார்கழி மாதத்தின் இறுதி நாளாகும். பொங்கல் திருநாள் தை மாதத்தின் முதல் நாளில் கொண்டாடப்படுகிறது. இத்திருநாள் அன்று வாசலில் வண்ணக்கோலமிடுவர், மாவிலை தோரணம் கட்டுவர், புதுப்பானையில் புத்தரிசியோடு வெல்லம் முந்திரி நெய் சேர்த்து பொங்கலிடுவார்கள். பொங்கல் பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என்று மங்கள ஒளி எழுப்பி போற்றுவார்கள். மாட்டுப்பொங்கல் பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல். மாடுகள் உழவர்களின் செல்வமாக மதிக்கப்படுகின்றன. மாடு என்னும் சொல்லுக்கு செல்வம் என்றும் பொருள் உண்டு. மாட்டுப்பொங்கல் அன்று மாடுகளை நீராட்டுவார்கள். கொம்புகளை சீவி வண்ணங்கள் தீட்டுவர். மாடுகளின் கழுத்தில் மணிகளை கட்டுவர். பொங்கல் வைத்து படைத்து வழிபடுவார்கள். மாட்டுப்பொங்கல் நாளிலோ அதற்கடுத்த நாளிலோ சில ஊர்களில் மஞ்சு விரட்டு நடைபெறும். மாட்டுப்பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கலாகும். இந்நாளில் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர் வீடுகளுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வார்கள். இயற்கை, உழைப்பு, நன்றியுணர்வு, பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழாவே பொங்கல் விழாவாகும். இதனை உலகம் முழுவதிலும் உள்ள தமிழர்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடி வருகின்றார்கள். இவற்றை பற்றித்தான் நாம் நேற்றை இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கமெண் 29, 30 மற்றும் 31. பக்கமெண் 29 தமிழர் பெருவிழா என்பதில் ஆரம்பித்து பக்கமெண் 31 தெரிந்து தெளிவோம் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கமெண் 32 குருவினாம். போகி பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுகிறது? உழவர்கள் ஏன் மாடுகளுக்கு நன்றி செலுத்துகின்றனர்? சிறுவினா காணும் பொங்கலை மக்கள் எவ்வாறு கொண்டாடுகின்றனர் என்பது. இதற்குரிய விடைகளை பற்றி நாம் முந்தைய பகுதியில் கண்டறிந்தோம். அவற்றை தெளிவுரை தங்களுடைய வீட்டுப்பாடையீட்டில் எழுதி கொள்ளுங்கள், தெளிவுரை படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து உங்களுக்கு ஒரு செயல்பாடு. பக்கமின் 31 கற்பவை கற்றபின், அதில் இரண்டாவது செயல்பாடு, உங்கள் பள்ளியில் கொண்டாடப்படும் தேசிய விழாக்களின் பட்டியலை உருவாக்குக. உங்களுடைய பள்ளியில் கொண்டாடுகின்ற, அதாவது நமது பள்ளியில் கொண்டாடுகின்ற தேசிய விழாக்களினுடைய பட்டியல், என்னென்ன விழாக்களை நாம் கொண்டாடுகின்றோம் என்பது. அடுத்து தமிழகத்தில் எந்தெந்த இடங்களில் ஏறுதழுவுதல் நடைபெறுகின்றது, அந்த இடங்களினுடைய பெயர்கள். அடுத்து உங்களுக்கு மிகவும் பிடித்த விழா அப்படின்னா அது என்ன விழா? இந்த மூன்று தான் உங்களுக்கு செயல்பாடு. இவற்றையும் இதனுடைய வீட்டுப்பாடத்தோடு எழுதி இணைத்து அனுப்புங்கள். மீண்டும் அடுத்த பாடவேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.